நேரமிப்போ சரியாக 10:30 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி ஃபா டிவி பாமுகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து கவிதை நேரத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். பாகம் ஒன்றின் கவிகளோடு இப்போது நாங்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தொடரும் கவியோடு வருகின்றார் தன்னுடைய கவி இலக்கம் 1062 நகுலா சிவநாதன் அவர்கள். அவரையும் உற்சாகமாக வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் இணைந்து கொள்பவள் நகுலா சிவநாதன். உறைவனி காலத்தில் பருவகால சுழற்சியிலே பனிக்காலம், பருவகால சுழற்சியிலே பனிக்காலம் பகலிரவாய் பனியின்தான் கொட்டிடும், பகலிரவாய் பனியின்தான் கொட்டிடும். குளிரோடு கூதலும் கூடவே காற்றும், குளிரோடு கூதலும் கூடவே காற்றும் பலமாக வந்திடும் படுதுயர் தந்திடும், பலமாக வந்திடும் படுதுயர் தந்திடும். உறவணியாக உறைந்திடும் பாரிலே, உறவணியாக உறைந்திடும் பாரிலே உணர்வுகள் சுண்டி இழுத்திடும் குளிரிலே, உணர்வுகள் சுண்டி இழுத்திடும் குளிரிலே. நடை உடை பாவனை அத்தனையும் மாற்றங்காணும், நடை உடை சகலதும் மாற்றங்காணும். நன்றாக வெப்பம் காக்க போராட்டம் இங்கு, நன்றாக வெப்பம் காக்க போராட்டம் இங்கு. இளசுகள் இனிமையாய் குளிரில் ஆட்டம், இளசுகள் இனிமையாய் குளிரில் ஆட்டம். இன்பங்கள் இதனால் பெருகுது ஓட்டம், இன்பங்கள் இதனால் பெருகுது ஓட்டம். பழமையும் பெருமையும் பேசிடும் வாழ்விலே, பழமையும் பெருமையும் பேசிடும் வாழ்விலே பனியின் தாக்கம் தொல்லையாய் என்று, பனியின் தாக்கம் தொல்லையாய் என்று. உறைவனி போல் உறைந்திடா வாழ்விலே, உறைவனி போல் உறைந்திடா வாழ்விலே. உணர்வுகள் சுருக்கி உளமதை மகிழ்வாக்கி, உணர்வுகள் சுருக்கி உளமதை மகிழ்வாக்கி. உரமது கொண்டு உழைப்பது ஏற்று, உரமது கொண்டு உழைப்பது ஏற்று. வளம்பல கொண்டு வாழ்ந்திட முயலு, வளம்பல கொண்டு வாழ்ந்திட முயலு. உரமது கொண்டு உழைப்பது ஏற்று, வளம்பல கொண்டு வாழ்ந்திட முயலு. நன்றி, வணக்கம். புன்னகையோடு தன் கவியை வாசித்து நகர்ந்து கொண்டார் நகுலா சிவநாதன் அவர்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து வருகின்றார் தன்னுடைய 449வது கவி இலக்கத்தோடு சிவதர்ஷினி ராகவன். அடுத்த வாரத்தில் 450 தொடுவார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். நிறைந்த வாழ்த்துக்களை அவர் பக்கமாக இணைத்து கொடுத்தபடியே அவரையும் அழைத்துக் கொள்வோம். விருப்பு தலைப்பு அவர் பக்கமாக எப்படியாக இருக்கிறது என்பதை கேட்போம், பார்ப்போம். வணக்கம். வியாழன் கவிதை நேரத்துக்காக சிவதர்ஷினி ராகவன் சுவிஸிலிருந்து. கவி 449. மார்கழியின் மகத்துவம். எதிர்பார்த்து காத்திருந்தோம் நீ வரவில்லை என்று, எதிர்பார்த்து காத்திருந்தோம் நீ வரவில்லை என்று. ஏக்கத்தோடு பலர் மெனது உனையே நாடுது கண்டு, ஏக்கத்தோடு பலர் மெனது உன்னையே நாடுது கண்டு. பந்தம் நமக்குள்ளே புலம் பெயர்ந்ததால் தானே, பந்தம் நமக்குள்ளே புலம் பெயர்ந்ததால் தானே. சந்தமற்று நீ வருவாய் சமாதான கொடியின் வண்ணம் கொண்டு, சந்தம் அற்று நீ வருவாய் சமாதான கொடியின் வண்ணம் கொண்டு. மார்கழி என்றதும் நம் தேச மாந்தர் முற்றத்து பிறப்பில் போடும் கோலம், மார்கழி என்றதும் நம் தேசத்து மாந்தர் முற்றத்து பிறப்பில் போடும் கோலம். ஞாலப் பெண்ணே என் வீட்டு முன்னால் நீ போட ஏனுமேன் தாமதம், ஞாலப் பெண்ணே என் வீட்டு முன்னால் நீ போட ஏனுமேன் தாமதம். என் உள்ளம் உருகிடும் எரிமலை குழம்பாய், என் உள்ளம் உருகிடும் எரிமலை குழம்பாய். உன் வருகை தனித்திடும் சில்லென்ற அரும்பாய், உன் வருகை தனித்திடும் சில்லென்ற அரும்பாய். மழலை மெனங்களில் இனித்திடும் கரும்பாய், மலர்ந்தே நீ வந்துடாயோ என் பாவாய், மலர்ந்தே நீ வந்துடாயோ என் பாவாய். நன்றி, வணக்கம். சிறப்பாக தன் பக்க வரிகளை அழகாக இணைத்து தந்திருந்தார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் தன்னுடைய 449வது வரி இலக்கத்தோடு. அவரை தொடர்ந்து வருகின்றார் ராகவி ருத்ரேஸ்வரன். ராகவியையும் அழைத்துக் கொள்வோம். வணக்கம். கவிதை எனது 232வது கவிதை ராகவிருத்ரேஸ்வரன்.
பனிக்காட்சி. கையில் விழுந்தது குளிராய் ஒரு சிறிய பனித்துளி. வானத்தை பார்த்து சிரித்தேன் பனிப்பஞ்சுகளை கண்டு. கையில் விழுந்தது குளிராய் ஒரு சிறிய பனித்துளி. வானத்தை பார்த்து சிரித்தேன் பனிப்பஞ்சுக்களை கண்டு. காட்டில் ஓடி மறையும் மான் குட்டி மேலே அணில் மரத்தில் அசைய பனியும் சற்று கொட்டியது. காட்டில் ஓடி மறையும் மான் குட்டி மேலே அணில் மரத்தில் அசைய பனியும் சற்று கொட்டியது. இரவில் நடந்தவர்களின் கால் பதங்களை எல்லாமே மறுநாள் எழுந்து பார்க்க பனியில் நன்றாய் தெரியுது. இரவில் நடந்தவர்களின் கால் பதங்களை எல்லாமே மறுநாள் எழுந்து பார்க்க பனியில் நன்றாய் தெரியுது. ராகவிருத்திரீஸ்வரன், இடம் ஸ்வைட்ஸ். நன்றி, வணக்கம். சிறப்பாக தன்பக்க எண்ணங்களை அழகாக தன்னுடைய 232வது கவி இலக்கத்தோடு இணைத்திருந்தார் ராகவி ருத்ரேஸ்வரன். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து வருகின்றார். தன்னுடைய கவி இலக்கம் 459 ஷரிகா சிவநாதன். ஷரிகாவையும் உற்சாகமாக வரவேற்றுக் கொள்வோம். வார இடைவேளைகள் கண்டு மீண்டும் தொடர்கின்றார் வாழ்த்துக்களை இணைத்தபடியே. வணக்கம். கவிதை இலக்கம் 462. ஓர் படபடப்பு. உங்களுடன் இணைந்து கொள்பவர் ஏர்மனிகளில் இருந்து சரிகா சிவநாதன். மனதுக்குள் ஏதோ ஓர் படபடப்பு, மனதுக்குள் ஏதோ ஓர் படபடப்பு, ஒரு சில தினங்களாய் நீடிப்பு. முடிவுகள் நெருங்க சில நாளிகைதான், தீர்மானங்கள் காண வட்ட வழிதான். மனதுக்குள் ஏதோ ஓர் படபடப்பு, ஒரு சில தினங்களாய் நீடிப்பு. முடிவுகள் நெருங்க சில நாளிகைதான், தீர்மானங்கள் காண வட்ட வழிதான். வெட்டிக்கரா என்று சிலர் வெறுத்து ஒதுக்கி விட முடியும். ஒன்றை வெளிக்கொணர முன்பு ஒற்றையாய்த்தான் அது இருந்திருக்க முடியும். வட்டிக்கனா என்று சிலர் வெறுத்து ஒதுக்கி விட முடியும். ஒன்றை வெளிக்கொணர முன்பு ஒற்றையாய்த்தான் அது இருந்திருக்க முடியும். மௌனத்திற்குள் மகிழ்வம் இங்கு மறைந்திருக்கலாம், என்றும் இல்லாட மழை நம் பக்கம் இருக்கலாம். மௌனத்துக்குள் மகிழ்வம் இங்கு மறைந்திருக்கலாம், என்றும் இல்லா அடைமலை நம் பக்கம் இருக்கலாம். அன்புள்ளங்கள் அர்ப்பணித்த மணி துளிகள் நாளை கை கோர்த்தால் ரத்தினங்கள் ஆகலாம். அன்புள்ளங்கள் அர்ப்பணித்த மணி துளிகள் நாளை கை கோர்த்தால் ரத்தினங்கள் ஆகலாம். எது எப்படியோ நம்மை சூழ்ந்திடும் அன்புள்ளங்களுக்கு நன்றி நவில வார்த்தைகள் இங்கில்லை. எது எப்படியோ நம்மை சூழ்ந்திடும் அன்புள்ளங்களுக்கு நன்றி நவில வார்த்தைகள் இங்கில்லை. நம்பிக்கையின் நகவில்தான் உலகமும் நம்முன் விரிகிறது. நன்றி நவில வார்த்தைகள் இங்கில்லை நம்மை சூழ்ந்திடும் அவ்வுள்ளங்களுக்கு. நம்பிக்கையின் நகவில்தான் உலகமும் நம்முன் விரிகிறது. வெட்டிக்கனா என்று சிலர் வெறுத்து ஒதுக்கி விட முடியும். ஒன்றை வெளிக்கொணர முன்பு ஒற்றையாய்த்தான் அது இருந்திருக்க முடியும். நன்றி, வணக்கம். சிறப்பாக தன் எண்ணத்தை தன்னுடைய கவி வரி இலக்கம் 459 இணைத்திருந்தார் சரிகா சிவநாதன். மிகச்சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்களும். இத்துடன் காணொளி கவிதைகள் பாகம் 1 நிறைவுக்கு வருகின்றன. பாகம் 2 தொகுப்பாளர் வந்து தொகுப்பை தன் பக்கமான பார்வையை இணைத்து தருவார் என நம்பிக்கொண்டு இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.